வணக்கம் நேர்களே, ஜெயா டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுப கிருத்து, இந்த வருடம் இனிமையாக தமிழ் புத்தாண்டில் பிறந்திருக்கிறது. 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகிறது, 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன்கள், யார் யாருக்கு யோகம் அடிக்கப் போகிறது, யார் யார் மிக கவனமாக இருக்க வேண்டும், இதற்குண்டான பரிகார முறைகள் எல்லாம் என்னென்ன, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பிரபல ஜோதிடர்கள் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம். வணக்கம். டாக்டர் ஹரீஷ் ராமன் அவர்கள், வணக்கம். நமஸ்காரம். டாக்டர் மகேஷ்யர் அவர்கள், வணக்கம். வணக்கம். முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த வருடம் எப்படி பிறந்திருக்கிறது? ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சுபகிருது வருஷ நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுபகிருது வருஷம்ங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரப்போகிற ஒரு வருஷம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு. அவர் லாபத்தில் அமர்ந்து வருஷம் தொடங்கிறது. ஆகவே இந்த வருஷம் முழுக்க வாழ்க்கை நல்ல லாபமாக இருக்க போகிறது. ரொம்ப நாளாக கல்யாண வரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அந்த கல்யாண காரகன் இருக்கிறானே, அந்த களத்திர ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் லாபத்திலிருந்து வருஷம் தொடங்கிறது. அப்போ நல்ல கல்யாண காரியங்கள் கூடி வரப்போகிறது. பிஸ்னஸ் அமோகமாக நடைபெறும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாளா, அவள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கவலையில் இருப்போம். அவளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான எதிர்காலம் அமைய போகிறது. பாக்கியாதிபதி ஐஎன்எஸ் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார், ஆட்சியாக இருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகம், அங்கே நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உண்டாகிறது. பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த வருஷம் அப்படின்னா, லாபத்தில் சுக்கர பகவான் வந்திருக்கிறது, பெண்களுடைய மகிழ்ச்சி மேலோங்கும். அது இல்லத்திலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, அவர்கள் இடுவது தான் சட்டம். அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம், மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ராசியிலேயே புதன் பகவான் நல்ல அனுக்கிரகம் உள்ள ஆண்டா, மேஷராசிக்காரர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டு அமைய போகிறது. அருமை சார். சார், நீங்கள் வந்து மேஷராசிக்குண்டான நட்சத்திரம், மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஆண்டு அமைய போகிறதுன்னு சொல்லுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின் மத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதக பிரபோன்னு சொல்லக்கூடிய அந்தளவுக்கு அசாத்தியமான தைரியம் வரும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்னு தெரியலையே, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்ட்ராட்டஜி, இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன், இதெல்லாம் இனிமேல் இருக்காதுன்னு சொல்லலாம். பேசிக்கலாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பரான கல்யாணம் நடக்கும். பரணி நட்சத்திரத்துக்காகனா புதிய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும், சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவாங்க அவங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நடக்கும். சரி, இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ராசி, அதற்குண்டான நட்சத்திரம், இதை பலன்களை சொன்னாங்க. இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு வருஷத்தில் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம்? மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ராகு பகவான் அந்த ராசியில் உட்கார்றங்காட்டி பொதுவாக அந்த தோல் சம்பந்தமான உபாதை வரும் அப்படின்னு யதார்த்தமாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், அந்த ராகுக்கு உண்டான பிரீதிகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ராகுவுக்கு எந்த விதமான பிரீதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ராகுவுக்கு மூன்று விதமான நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்துட்டோம்னா திருவாதிரை, அடுத்தது பார்த்துட்டோம்னா சதயம், அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாதி. இந்த மூன்று நட்சத்திரத்தன்னைக்கு நரசிங்கரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். நரசிம்ம பெருமானை வழிபடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையாரை வழிபடுறது, அதாவது அவர்களுடைய கணவருக்கோ மனைவிக்காகவோ பிள்ளையாரை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையாருக்கு உங்களுக்கு தெரியும், வளர் பிறையில் வர்றது வந்து சுக்கர சதுர்த்தின்னு சொல்லுவா, அதே மாதிரி தேய் பிறையில் வர்றது வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவா. அதுவும் பிள்ளையாருக்கு தூர்வா வில்வம்னு சொல்லுவா, அதாவது தூர்வா வில்வம்னா அருகம்புல் வச்சு பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விநாயகா எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, விக்னங்களை போக்கி கொடு, அதே மாதிரி நீ இருந்த அந்த காரியத்தை நடத்தி கொடுன்னு சொல்லும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு தனக்கு உண்டான பிரச்சனையும் தன் வீட்டுக்குண்டான பிரச்சனையும் மற்றவா மூலமான தனக்கு வர பிரச்சனையும் தன்னால் மற்றவாளுக்கு வரக்கூடாதுங்கிற பிரச்சனையும் அந்த இடத்துல சுபீட்சமாக நடக்கிறதுக்கு விசேஷகரமாக இருக்கும். மேஷத்திற்கு விசேஷம் இந்த ரெண்டு தெய்வனை சொல்லிட்டேன். அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், ஏன்னா ராசியாதிபதியாக இருக்கங்காட்டி. அடுத்து ரிஷபராசி, நிறைய கஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ரிஷபராசிக்கு இந்த வருடம் வந்து எப்படி அமைய போகிறது? இந்த புது வருஷம் பிறக்கிற போது ரிஷபராசி என்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக சுபகிருது வருஷம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப மகோன்னதமான வருஷம்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளங்கள் நிறைய இருந்ததே, இனிமேல் அந்த ப்ராப்ளம் எல்லாம் விலகிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையாக இருக்க போகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் வளர்ப்பில் ஈடுபாடு வருது.
லாபத்திலே குரு பகவான். அப்போ குழந்தைகள் வளர்ப்பில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போகிறாள். அப்படி முக்கியமான முடிவுகள் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதுபோக லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை தரப்போகிறார். பாருங்க, தன ப்ராப்ளம் வந்து தன பிராப்தி இல்லாமல் ப்ராப்ளம் இருந்தது வாழ்க்கை, இப்போ நல்ல தன பிராப்தி அப்படி அமைய போகிறது ரிஷபராசிக்காராளுக்கு. ஆஃபீஸுக்கு ஏண்டா போகிறோம், போனாலே ஒரே தொல்லையாக இருக்கு அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க நினச்சிருந்த காலகட்டத்தில் இனிமேல் ஆஃபீஸுக்கு சந்தோஷமாக போவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள், ப்ரமோஷன் போன்ற செய்திகள் வரும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வருஷம் இதுன்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் சுபகிருத வருஷம் ரிஷபராசிக்காராளுக்கு மிகுந்த யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கறது. சார், இப்போது ரிஷபராசிக்கு உண்டான நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4 பாதம், அப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் 1, 2 பாதம் இல்லையா, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்க போகிறது? கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்க்கும்பொழுது இப்போது சிஏ எக்ஸாம்ஸ் ஆகட்டும், நீட் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். நிறைய பேர் வந்து வெளிநாடு வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி அதே மாதிரி வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பாதிப்புகள். நான் லாஸ்ட் 2.5 வருஷமாக பார்க்குறதுல அபாரமான பாதிப்புகள், சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் அவங்க கணவராத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுருப்பா. இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பார், அவர் வந்து ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம், இவங்க மூலிமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிராப்தத்துக்கு இனிமேல் தடையே கிடையாதுன்னு சொல்லலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்படுறவா IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்க வழக்கலாம் 100% இந்த வருஷம் தங்கமான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாமா? சரி, ராசி நட்சத்திரம் ரெண்டும் சொன்னாங்க, ஸோ ரிஷபராசி அண்ட் அதற்குண்டான நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொண்டால் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம்? ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்போவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இப்போது பா பரவாயில்லடா, ஏதோ இந்த வருஷமாவது எனக்கு நல்லா இருக்கணுமே, ஏன்னா 4-5 வருஷமாக நீங்கள் சொல்லும் போது சொன்னேன் 4-5 வருஷமாக இப்படி இருந்துட்டுருக்கேன்னு சொன்னேன். படாத பாடு சார், பாட்டாத பாடு இருக்கும். அப்போ அவள் வந்து என்னென்னு ஒன்றுவானா, இந்த புது வருஷத்தை பூர்ண கும்பம் வச்சு வர வைப்பான். ஏன்னா எனக்கு நல்லது நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு பூர்ண கும்பம் தானே ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வீட்டில் பூர்ண கும்பத்தை வச்சு வழிபடணும். எப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அழகாக ஒரு டேபிளில் ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி இல்லை நெல்லுக்கு மேலே ஒரு இதை வச்சு அதில் பச்சரிசி, அதற்கு மேலே பூர்ண கும்பம், மேலே மாவில் மஞ்சள் தடவினா தேங்காய், இதை சந்தன குங்குமம் விட்டு முடிஞ்சால் டெய்லி மல்லிப்பூ, வாரத்தில் ஒரு முறை அந்த ஜலத்தை மாற்றினா போதும், அந்த வியாழக்கிழமை மாற்றினா போதும். அப்படி டெய்லி அந்த பூர்ண கும்பத்துக்கு பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். எல்லாம் சரி ஆனால் என்னமோன்னு படுத்தி எடுக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு ஓம் தாத்ரே நமக, தன்வந்திரி பகவான், ஓம் தாத்ரே நமகங்கிற மந்திரம் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பத்மாவதி தாயாரை வேண்டிக்கணும். அப்படி பத்மாவதி தாயாரை வேண்டி எப்பவுமே வீட்டில் கிருஹலக்ஷ்மி பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், அற்புதமான மாற்றம் கிடைக்கும். அதை இந்த புத்தாண்டிலிருந்து ஆரம்பித்து பாருங்க, அது பேர் சொல்லும் வருஷமாக உங்களுக்கு மாறும். சார், இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போது அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வருடத்தில் வந்து அவர்கள் வந்து எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு? இல்லை அஷ்டமத்து சனி படுத்தி எடுக்குமா, இல்லை இந்த சுபக்ருத்து பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதில் அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வருஷமாக இந்த வருஷம். இப்போ ராகு பகவான் வந்து விரயஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறார், ராகுவுக்கு அந்த இருப்பிடம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய இருப்பிடம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த இடம் அவ இருக்கிற இடம் முன்னேற போகிறது, அவ அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற போகிறது, பெரிய அளவுக்கு சக்சஸ். ஏன்னா ராகு இருக்கார், அவர் பிரம்மாண்டம், ஆகவே பெரிய அளவுக்கு அவளுக்கு வெற்றிகள் வரப்போகிற ஒரு காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, அவ எதிர்பார்க்கிறதை விட மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகிறது. அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 10 இடத்தில் குரு பகவான் வந்துட்டாரே என்னுடைய உத்தியோகத்தில் ப்ராப்ளம் வந்துருமே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல தனப்பிராப்தி, புதுசாக வீடு மனை வாங்குறது, உள்ளூர்லேயே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது, இப்படின்னு ஒரு முன்னேற்றம். 6 இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அவளுக்கு இருக்கக்கூடிய கடன்களை போக்குறார், வியாதிகளை போக்குறார், மிகுந்த முன்னேற்றம் தரப்போகிறார். அப்போ இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா, வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், முதலராசி பெண்கள் பலருக்கு சௌபாக்கிய வரியாக இருக்கக்கூடிய இந்த யோகம், அஷ்டமத்து சனியினாலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையெல்லாம் அஷ்டமத்து சனி இந்த பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழுகிறது உண்மைதான், குரு பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்தின் மீது விளருது. ஆகவே சுபகிருது வருஷம் பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து நல்ல தனப்பிராப்தியோட
மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, எல்லா வகையிலும் ஒரு ஆனந்தம் அப்படின்னு ஒரு ஆறுதல் தரக்கூடிய, ஏற்றம் தரக்கூடிய மகிழ்ச்சியான வருஷமா மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைய போகிறது. ஆறுதல் தரக்கூடிய, ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது மிதுனராசிக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக ஒரு 74 days 74 நாட்கள் வந்து பயங்கரமான லக் ஒன்று வரப்போகிறதுன்னு சொல்லலாம். அது என்ன லக்காக இருக்கும்னா, மெயினாக அவங்க அப்பாவுடைய பரம்பரையுடைய சொத்து கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கை கூட ஜாலியாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலைமை இருக்குங்கிற ஒரு பயம் தேவை கிடையாது. போனால் ஃபேமிலியோட போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் பயங்கரமாக உதவி பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காதல் கை கூடும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சாமுத்திரிகா லட்சணம் எல்லாம் இருக்கக்கூடிய அருமையான ஒரு பொண்ணு அமைவாங்க, இல்லை மனசுக்கு பிடிச்ச பையன் அமைவான். அவன் வந்து வெளிநாட்டில் தொடர்பு இருக்கக்கூடிய பையனாக இருப்பார். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புனர்பூசத்துக்கு எப்படி இருக்கும் சார்? புனர்பூச நட்சத்திரத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல துட்டு கிடைக்கும். காசு, பணம், துட்டு, மணி மணின்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்ல ஃப்ளோ கிடைக்கும். அதே மாதிரி பேங்க் லோன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி அருமையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி நல்லா சிறந்து விளங்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மெயினாக ஏப்ரல் 29th அப்புறம் அகெயின் 74 days வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்நாள் வரையும் பாஸ்க்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். இனிமேல் பிரச்சனையே வராது. ரெண்டு பேரும் அன்கோ ஆயிடுவாங்க, அப்புறம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். ஒன்ஸ் ரேப்போ மெயின்டைன் பண்ணோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதுல. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பேசிக்கலாக கமர்ஷியலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சங்கர் படம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த புனர்பூச நட்சத்திரம் ப்ளஸ் திருவாதிரை மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் பரிகாரங்கள் என்ன மாதிரி பண்ணால் இன்னும் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளலாம்? சனியை வழிபடுறதே ரொம்ப விசேஷம். எப்படி சனியை வழிபடுறது ரொம்ப விசேஷம்? சனிக்கிழமை நாள் ரொம்ப அருமையாக சனீஸ்வரருக்கு போய் எள்ளு பொட்டணும் போட்டு சனீஸ்வரரை வேண்டிக்கலாம். பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதனால் பிள்ளையாரை நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி பிள்ளையார் பட்டி ஒரு தடவை போயிட்டு வர்றது மிதுனராசி அன்பர்களுக்கு விசேஷ பலன்களை தரும். முதல் மூன்று ராசிக்காரர்களுக்குண்டான பலன்கள், அதற்குண்டான நட்சத்திர பலன்கள், பரிகார பலன்கள் இதெல்லாம் குறித்து நம்ம இப்போ பார்த்தோம். மூன்று ராசிக்கு பார்த்தாச்சு. அடுத்து நான்காவது ராசியான கடகராசி, ரொம்ப கஷ்டத்தை பார்த்த ஒரு கடகராசி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை வாரி வழங்க போகிறது? இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு வருஷம். எல்லாம் கலந்த பலன்களாக இந்த வருஷம் இருக்கு. அவளுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள். என்ன முதல்ல நன்மை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இவாளுடைய ராசிக்கு லாபத்தில் தான் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த ஆண்டு பிறப்பதே ரிஷப லக்னத்தில். இப்போ இவர்களுடைய லாபஸ்தானத்தில் லக்னத்துமா அமையிறது இந்த ஆண்டுடைய லக்னம். அது ஒரு லாபத்தை இவர்களுக்கு தரப்போகிறது, ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அட்டமத்தில் ஒரு இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான், செவ்வாய் பகவான் இவருடைய நிலையை பார்க்கிற போது இன்னும் கொஞ்சம் பக்குவமாக நாம் நடந்து கொண்டால் இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். எப்படிப்பட்ட பக்குவம்? ஒரு கணவன் மனைவி உறவுன்னு இருக்குது, நிறைய விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி போனால் அவர்களுக்கு வருஷம் நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கா, வண்டி வாகனங்களில் போகிற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கலாம். பட் இப்படி நம்ம பயப்படணுமா? வருஷம் ஆரம்பத்திலே அப்படி நமக்கு இருக்கான்னு கவலைப்பட வேண்டாம். எது இருந்தாலும் குருவருள், திருவருள் கூடியிருக்கு. அந்த குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். அவருடைய திருவருள் இருக்கிறதுனாலே, அவருடைய 5ஆம் பார்வை ராசி மேலே விளர்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருது. படிக்கிற மாணவர்கள் கல்வியில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இனிமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அப்போ நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீரும். ரொம்ப மகிழ்ச்சியான வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். நிறைய ஏற்றங்கள் உண்டு, இருந்தாலும் கொஞ்சம் இவர்கள் எல்லா விஷயத்திலும் அனுசரித்து செல்வதும் இந்த ஆண்டு அவசியப்படுகிறது. இந்த புனர்பூசம் நான்காவது பாதம் வந்து கடகத்துல தான் வருது இல்லையா, அவர்களுக்கு எப்படி இருக்கு? புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கடன் வாங்கக்கூடாது. ரெண்டாவது, வேலையில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். யாரா வந்து புதுசா நபர்கள் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது புனர்பூச நட்சத்திரம் பார்த்துக்கணும். ஆனால் தெய்வ காரியங்கள், தெய்வ அனுகிரகம்லாம் சூப்பராக இருக்கும். ஏப்ரல்லேருந்து ஒரு டில் மே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கல்லீரலில் பாதிப்பு, பித்தப்பையில் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா பெரிய வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் அமையும்.
கொஞ்சம் தூரத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சரியாயிடும், அவங்க ஜாதகங்கள்லாம் இருக்கும்போது சரியாயிடும். ஆனால் முடிஞ்சவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். ஸோ கடகராசியில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய அனுகிரகம், அவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்நாள் வரை சாதிக்காத பல விஷயங்கள் சாதிப்பாங்க. அதே மாதிரி லக் ஃபேக்டருங்கிறது தலைக்கு வந்தது தலபாவோட போகணும்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான சப்போர்ட் லக் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான நபர்களை வந்து கட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதை மட்டும் ஜாகிரதையாக பண்ணும். பீர் ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஆஃபீஸில் தான், அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஸோ பியர் ப்ரெஷரை ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இவர்கள் கடக ராசிக்காரர்கள்னு சொல்கிறாங்க. அவர்களுக்குண்டான பரிகாரங்கள்லாம் என்னென்ன சார்? பழனி முருகனை வேண்டிக் கொள்வது விசேஷ பலன்களை கொடுக்கும். பழனி ஆண்டவர் வேண்டது விசேஷ பலன். எட்டாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கார். எந்த இடத்துலலாம் ஹோமங்கள் நடக்கிறதோ விசேஷ யாகங்கள் நடக்கிறதோ நம்ம அதில் நன்கொடை கொடுக்கணும். நம்ம அதில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். புதிய துணியை வாங்கி தானம் பண்ணி பாருங்க, நல்ல பலன்கள் கொடுக்கறதா இருந்துகிட்டு இருக்கும். அம்மாவுக்கு ஆரோக்கிய பாவம் பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? தேய் பிறையில் பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவரை வேண்டினா கஷ்டம் தவிடுபடியாகும். சிம்ம ராசிக்கு வந்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அருமையான வருஷமாக இந்த வருஷம், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வசதிகள் உன்னதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு இந்த வருஷத்தை எடுத்துக்கலாம். புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும், அதுவும் ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சிம்மராசிக்கார ஆளுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, இல்லை இவன் ஆற்றுல யாருக்காவது கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக கல்யாண விஷயங்கள் சுபகாரியங்கள் அந்த குடும்பத்தில் கூடி வரப்போகிறது. அது ரொம்ப விசேஷமான விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது சில உபத்திரவங்களை அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா, ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் அவள் பார்த்துக்க தான் வேண்டி இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய பார்வையே நேரடியாக அப்படி ராசியின் மீது விளர்றதுனால பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்க போகிறது. நிறைய பேர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல வருஷம், கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கு நல்ல வருஷம். அந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். பண விவகாரங்களில் இவர்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது இந்த ஆண்டு நல்லது. தைரியத்துக்கே பெயர் போன சிம்ம ராசிக்காரர்களை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு. ஸோ சிம்ம ராசியில வர்ற முதல் நட்சத்திரமான மக நட்சத்திரம் எப்படி இருக்கும்? மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இனிமேல் வந்து பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ஃபாரின் டிராவல் இருக்கும். பேசிக்கலாக இந்த கேது ராகுவுடைய தொடர்பை பார்க்கும்பொழுது ஒன்று அரப் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம், அப்படி இல்லைன்னா மலேசியா சிங்கப்பூரில் செட்டில் ஆகக்கூடிய யோகம். கேத்துடைய ஸ்தானம் வந்து இந்த இடத்த குறிக்கும். ஸோ வந்து நிறைய போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு மன பொருத்தம் ஏற்படும். முக்கியமான ஒரு ஆவணம் தொலைப்பாங்க, ஆறு ஒரு டாக்குமெண்ட் காணாமல் போகும். அதே மாதிரி சேஃப் லாக்கர் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? மெயினாக கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும். குழந்தை பிறப்புங்கிறது இரண்டாம் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ங்கிறது இனிமேல் இருக்காது. உத்தரம் முதல் பாதத்துக்கு எப்படி இருக்கப்போ? உத்தரம் முதல் பாதம் மெயினாக எடுத்தோம்னா மெயினாக அப்பாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லலாம். என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சார்? திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நரக சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. குரு பார்த்தா நல்லதுன்னு சொல்றா. குருவுக்கே அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அந்த திருச்செந்தூருக்கு போய் சத்ரு சம்ஹார திருஷதி பண்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வத்தை நல்லா பிடிச்சுக்கணும். அடுத்தது சுவாமிக்கு நெத்திப்பட்ட சுவாமிக்கு கிரீடம் வாங்கி சாத்துறது. அதே மாதிரி நாகர் இருக்கிற கோயிலுக்கு பூரா போகிறது, அதாவது மாரியம்மன், அதே போன்ற அங்காள பரமேஸ்வரி, அதே போன்று பார்த்துட்டோம்னா அனந்தசேன சயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், இப்படி சர்பம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தீராத பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக அனுகிரகம் பண்ணுவார். 12 ராசிகளில் ஆறாம் ராசியான கன்னி ராசிக்கு இந்த சுபக்ருத்து எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்கு இந்த சுபக்ருது வருஷத்தில் பலன்கள் கலந்த பலன்களாக இருக்கிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாய் இருக்கு இல்லையா, அது முறையாக செலுத்தணும். செலுத்தல வச்சுக்கோங்களேன், இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை சிலர் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தன வருமானங்கள் எனக்கு பாதிக்கப்படுமா அப்படின்னா நல்ல உத்தியோகம் அமையும். சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார், தனஸ்தானாதிபதி, நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார்.
பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கை சில தடைகள் இருக்குது இந்த வருஷம். இந்த மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாள், அவனுக்கு இது வந்து ரொம்ப நல்ல வருஷமாக இருக்க போகிறது. இரண்டாம் இடத்திற்குரிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார், அதனால் நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை நேரடியாக வளருது, குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாற்று மருத்துவம் அப்படி ஆலோசனை எடுத்துட்டால் இவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும். வெளிநாடு சென்று கல்வி படிக்கக்கூடிய யோகம், அயல்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கேயே வீடு கட்டக்கூடிய யோகம், புதிய வாகனங்கள் வாங்கி வாழ்க்கையுடைய கௌரவம் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா அமையிறது. புதன் பகவான் அட்டமத்தில் இருக்கிற போது இந்த மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களில் போய் மூக்கு நுழைக்கிறது, படிப்பில் கான்சென்ட்ரேஷன் குறையிறது, அதிலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பெண்கள் தங்களுடைய விஷயங்களிலே, சுய பாதுகாப்பு விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார் வருகோ, அதுவே ரொம்ப நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரும் அப்படின்னு தெரியுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தன்னுடைய சுய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தணும், மாணவர்கள் அக்கறையோடு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உத்திரம் 2, 3, 4 பாதம் வந்து கன்னிராசி தானே, அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? மெயினாக வந்து இன்சூரன்ஸ் இனிமேல் போர்டு லேப்ஸ்லாம் எடுத்துனா உடனடியாக வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொருத்தருக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானன்னு சொல்லலாம், வீட்டில் பெரியவங்களுக்குலாம் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு மன சித்த கலக்கங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், அதே மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். மெயினாக மூத்த பெண்களிடையே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சித்திரை 1-ம் பாதம் 2-ம் பாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கிறது? இறந்தவர்களுடைய ஒரு பெரிய வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் அமையும், செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் அமையும், செகண்ட் ஹேண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் எஃப்என்டி ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் அவங்களுடைய கெப்பாசிட்டி 100 ரூபா போடக்கூடிய இடத்துல அவங்க வரும் 30 ரூபீஸ் தான் போடணும். பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள், அதுவும் சித்திரை 1-ம் 2-ம் பாதக்காரர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவர்களுக்கு உண்டான பரிகார முறைகள்லாம் என்ன சார்? தினந்தோறும் வாசலில் 2 தீபம் ஏற்றணும், வீட்டில் 2 தீபம் ஏற்றணும், மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணுறோம், ஐஸ்வர்யத்தை கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணும். ஓடக்கூடிய குதிரை படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7 குதிரை சொல்லுவா, இல்லைனா உச்சைஷவாஸ் அப்படின்னு சொல்லுவா, ஒரு தலை 7 உடம்பு, அந்த குதிரையை வீட்டில் படமாக வைத்து தினம் பார்க்கணும். ஏன்னா இந்திரனுடைய குதிரை தான், மகாலட்சுமியுடைய கல்யாண வடிவம் அதுதான். அப்படி வைத்து பார்க்கும் பொழுது உன்னதமான பலன்களை அவர்களுக்கு கிடைக்கும். இது கன்னிராசி அன்பர்கள், ஓடாத விஷயம் ஓடும், வெற்றியும் பெறும். இதுவரைக்கும் வந்து முதல் 6 ராசிக்காரர்களுக்குண்டான பலன்கள், அதாவது நட்சத்திர பலன்களையும் பார்த்தோம், பரிகாரங்களை நீங்கள் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் முதல் 6 ராசிக்குண்டான பலன்கள், அதற்குண்டான நட்சத்திர பலன்கள், பரிகார பலன்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து 7வது ராசியான துலா ராசிக்கு வருவோம். இப்போ துலா ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? ராசிக்கு 7வது இடத்துல பாக்கியாதிபதி புதன் பகவான் வந்து அமர்கிறார். அப்போ இந்த மாணவர்களுக்கு கல்வியிலே வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு பிரபல யோகம், நல்ல நல்ல கோர்ஸ் எடுத்து படித்து அவர் லைஃப்பில் முன்னேறக்கூடிய நல்ல யோகம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஞான மார்க்கத்திலே போகக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்கிறது. துலாராசிக்காரர்கள் தெய்வ வழிபாட்டை ரொம்ப அதிகப்படுத்தணும். இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை நல்ல ஒரு கலைகளில் மேம்பாடு கொடுக்கும், கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல மேம்பாடு. பெரியவர்களை மதிக்கணும், குழந்தைகளையும் வீட்டு குழந்தைகளை ரொம்ப பகச்சிக்கக்கூடாது. பையன் ஒரு பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா அவனை அதட்டிகிட்டே இருக்கக்கூடாது, அனுசரித்து புத்திமதி சொல்லி கொஞ்சம் சமத்தாயிரடான்னு நம்ம சொல்லி வைக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் இந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். பண விவகாரங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய வருஷம்தான். செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கையும் புதனுடைய பாக்கியாதிபதி புதனுடைய அமைப்பும் பல நன்மைகளை இவர்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. ஞான மார்க்கத்தில் செல்லும் துலா ராசிக்காரர்கள் தப்பித்துக் கொள்ளலாம், மற்றவர்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்திரை 3வது பாதம் 4வது பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ், புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நிறைய இந்த அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுலலாம் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாஃப்ட்வேரில் நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய அந்த ஆடை ஆபரணங்கள் சார்ந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப மகா யோகம்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மனுஷருடைய தொடர்பு கிடைக்கும், இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லலாம்.
ஒரு வீடு இல்லை பெரிய ஒரு கார் வாங்கக்கூடிய ஒரு லோன் வாங்குவோம் கண்டிப்பாக, அது ஒரு 100% நடக்கும். விசாக நட்சத்திரம் முதல் மூணு பாதம் இருக்கு இல்லையா, அதில் விசாகம் நட்சத்திரத்துக்கு ஒரு அருமையான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து லைஃப்பில் நிறைய பேருக்கு வேலையே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இனிமேல் அருமையான வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பட்ட ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், மெயினாக அத்தை மாமா வகையிலால சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய, அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்குண்டான பரிகார முறைகள்லாம் என்னென்ன? அதாவது துளாராசிக்கு தன்னுடைய ராசியில் கேது பகவான் உட்காந்துருக்கார். கேதுவுக்கு அதிபதி கணபதி, கேதுவுக்கு அதிபதி கணபதி. விநாயக பெருமானை எருக்களம் பிள்ளையார்ன்னு சொல்லுவாள். எருக்களம் பிள்ளையார் ரொம்ப விசேஷம். இந்த எருக்களம் பிள்ளையாரை வீட்டில் வச்சு தினம் 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 வழிபடுறது ரொம்ப விசேஷம். கொடுமுடின்னு ஒரு இடம் இருக்குது ஈரோட்டுக்கு பக்கத்தில், 100 பழம் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பஞ்சாமிரத அபிஷேகம், பழம் போட்டு அபிஷேகம் பண்ணுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு மேலே வெற்றி வேர் வச்சு, அந்த வெற்றி வேரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டெய்லி கொஞ்சம் கிள்ளி அதில் வெத்தலையில் வச்சு மடித்து, ஒரு காசை வச்சு வெத்தலையில் வச்சு மடித்து டெய்லிக்கு போயிட்டு வர்றது. சாயந்தரம் அதை செடியில் போட்டுடலாம், அந்த காசை மட்டும் டெய்லி உபயோகப்படுத்திக்கலாம். இது போகிற காரியம் வெற்றி. நீங்கள் கேட்ட மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளுக்கு என்ன பண்ணுறது? ஓம் ஐக்கிய தேவியை நமக, ஓம் ஐக்கிய தேவியை நமகங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லணும். ஸோ துலா ராசிக்குண்டான பரிகார முறைகள்லாம் அழகாக சொன்னீங்க. அடுத்து விருச்சிக ராசிக்கு வந்து இந்த வருடம் எப்படி அமைய போகிறது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அருமையான வருஷமா இந்த வருஷம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம். படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கு குறிப்பாக பெண்கள், அவர்களுக்கு கல்வி நலனை அதிகப்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே இப்போ கேட்டேன்னா ஆட்சி பணித்துறை, இதற்கு அதிகம் வரக்கூடியவர்களாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வரணும்னா நிறைய பேர் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ஆண்டும் அப்படி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் மிகப்பெரிய தேர்வுகள் எழுதி, அரசு தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. 6 இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. கிளரிக்கல் எக்ஸாமினேஷனும் அரசு எக்ஸாமினேஷன்ஸில் இவங்க பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். 6 இடத்துல ராகு பகவான் இருக்கிற போது ஒரு நல்ல செல்வ செழிப்பு மகாலட்சுமி யோகம்ங்கிறோம், அந்த யோகம் அவர்களுக்கு அமையும். 5 இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறார், அப்போ நல்ல பதவி கிடைக்கும், நல்ல படிப்புகள், உயர்கல்வி யோகங்கள் அமையும். ரொம்ப காலமாக புத்திரபாக்கியம் இல்லாத வாழ்க்கை நல்ல புத்திரபாக்கியம் அமையும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமாதிபதி புதன் 6 இடத்துல இருக்கார். விபரீத ராஜயோகம் சொன்னாலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நன்மை அப்படின்னு யோகமான காலகட்டமாக விருச்சிக ராசிக்கார ஆளுக்கு இந்த சுபகிருத வருஷம் இருக்க போகிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனா அழகாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வருஷமாக அமைய போகுதுன்னு சொன்னாங்க. விசாக நட்சத்திரம் 4 பாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? மெயினாக உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அருமையான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போன தம்பதிகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் டோர் ஸ்டெப்பில் போய் அப்புறம் இனிமேல் பிரச்சனை கிடையாது, இனிமேல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும்னு சொல்லலாம். ஒர்க்கிங் பார்ட்னராக நிறைய பேர் வந்து புதிய புதிய கம்பெனிஸில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சூப்பராக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நிறைய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அந்தளவுக்கு பலமான யோகம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. அனுஷ நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக அவங்க பெரியவங்களோட உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி லைஃப்பில் வந்து இனிமேல் இந்த போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. இறங்கணுமா அடித்தமா சிக்ஸர் அப்படின்னு தான் வீரேந்திர சேவாக்கோட ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து வெற்றிகள் மட்டுமே பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? நிஜமாவே கோட்டை கட்டி ஆளக்கூடிய டைம் தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற போட்டித் தேர்வுகள்லேருந்து எல்லாமே அபரிவிதமான வெற்றிகள் கிடைக்கும். மெயினாக ஒரு விஷயம், அப்பாவை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் படிக்கக்கூடிய ஒரு யோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி அது வந்து இந்த தாற்காலிகமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணமா இருக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசி நட்சத்திரத்தை எல்லாம் பொறுத்த வரைக்குமே வந்து கலந்துதான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஒரு சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் யோகமா இருக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்குண்டான பரிகார முறைகள்லாம் என்ன? வாழ்க்கையை வளம் பெறுவதற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிகார முறை 5 சிவாலயங்களுக்கு போய், பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு போய் வழிபடுறது. அதே மாதிரி சித்தர் ஸ்தலம், 5 சித்தர்கள் ஜீவசமாதி அடங்கின அந்த சித்தர் ஸ்தலங்களுக்கு போய் வழிபடுறது.
இப்போ இங்கே போய் என்ன பண்ணணும், எல்லா இடத்துக்கும் போகும்போது விபூதி வாங்கிட்டு போயிடணும். எல்லா இடங்கள்லையும் அந்த விபூதியை வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிடக்கூடாது, சேமிக்கணும், அப்படியே சேமிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு கோயில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து ருத்ர பாராயணம் பண்ணி அதை நெற்றியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி கோயிலுக்கு கொடுக்க முடியல, தர்பையை வச்சு நமசிவாய நாமத்தை 108 முறை சொல்லி அதை ஒரு பையில் வச்சுட்டு டெய்லி நெற்றியில் எடுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். நம்பர் ஒன். இப்போ கலந்து சொல்வேன்னு சொன்னேன் இல்லையா, அஷ்ட வைணவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அந்த சுவாமிகிட்டேருந்து வரக்கூடிய பிரசாதங்களை, திருமண் பிரசாதமோ அல்ல குங்கும பிரசாதமோ, அதை எடுத்துன்னு வந்து சேமித்து வைத்து அந்த சேமித்து வைத்த குங்குமத்துக்கு மகாலட்சுமியை பூஜை செய்து அதை நெற்றியில் இட்டுக்கொள்வது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆக இதை செய்தாலே போதும், விருச்சிகராசி அன்பர்களுக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்கும். விருச்சிகராசியை பற்றி ரொம்ப அருமையாக பேசினோம். அடுத்து தனுசு ராசிக்கு வரலாம். தனுசு ராசி இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் தனுசு ராசிக்கு கிடைக்க போகிறது? நிறைய நற்பலன்கள் நடக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. நல்ல புகழ் பெறக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு ரொம்ப நாளாக வேலையே கிடைக்கலன்னு நினச்ச வாளுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். பருத்தி புடவையாக கச்ச மாதிரி அவளுக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையிலே முன்னேற வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த ஆண்டு பொதுவாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகிற ஆண்டு. அதேமாதிரி திருமணங்கள் நாங்கள் சொல்கிற போது கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்க போகிற வருஷமும் இந்த வருஷமாக இருக்குது. வாகன பயணங்கள் அதிகமாக இருக்கும், புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், நல்ல வேலை வாய்ப்பு இவர்களுக்கு அமையும். யாரை நம்பியும் எதிலையும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, இதில் கவனமாக இருக்கணும். திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது, பார்மாசூட்டிக்கல் லைனை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது, மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள். இப்படி ஒரு நல்ல காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அமைகிறது. தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திரம் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? நண்பர்கள் மூலமா பயங்கரமான நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரி வழி சொந்தங்கள் அவங்க மூலமா அவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க கூட ஒரு பார்ட்னர் போட்டு புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக்கியம் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணிட்டு சொல்லணும்னு சொல்லுவாங்க. பேசிக்கலா இந்த மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள்ல முன்கோபம் ரொம்ப அதிகமா வரக்கூடிய ஒரு ஆண்டு, அதனால கொஞ்சம் கவனமா பேசுறதுங்கிறது பாத்துக்கணும். பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்? லைஃப் சூப்பராக இருக்கும். இனிமேல் வந்து எல்லாம் குவாட்ரபிள்ஸ் தான் பிறக்கும், டபுள்ஸு, ட்வின்ஸு, ட்ரிபிள்ஸு, குவாட்ரபிள்ஸ் தான் பிறக்கும். இனிமேல் லைஃப்பில் குழந்தை கிடையாதுங்கிற பாக்கியம் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி லவ் அஃபயர்ஸ் வந்து இனிமேல் கன்வெர்ட் ஆகி லைஃப்பில் வந்து கல்யாணமாக போயிடும். நிறைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு. இனிமேல் அதெல்லாம் லவ்வாக கன்வெர்ட் ஆகி மேரேஜ் வரைக்கும் போய் நல்லபடியாக இனி குடும்பம் நடத்தக்கூடிய அமோகமான ஒரு ஆண்டாக இருக்கும். ஸோ தனுராசியில் பிறந்த உத்திராடம் முதல் பாதத்திற்கு எப்படி இருக்கிறது? பேசிக்கலாக கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு ஹிட்டுனா ஹிட்டு செம்ம ஹிட் ஆகும் பேசிக்கலாம். ஏன்னா வந்து பட்டி தொட்டிலாம் உங்கள் பேர் போகும்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அதே மாதிரி ஒரு ஒரு பாட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை அவர் ஒரு சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி, மீடியாவில் இருந்தாலும் சரி, யூடியூபராக இருந்தாலும் சரி, எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி, சூப்பரான ஹிட் ஆகக்கூடிய ஒரு யோகம். எதில் கவனமாக இருக்கணும்னா லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டக்கூடிய நிலமையில கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அளவுக்கு மீறி லோன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அதனால இந்த ஒரு காலகட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சார் சொல்லும்போது லோன் வாங்கி திருப்பி கட்டுவதில் சிரமம் இருக்கும். ரெண்டாவது வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் செகண்ட் அட்டம் அடிப்பாங்க, வாழ்க்கையில் ரொம்ப தோத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம்? இவங்க வந்து அரச இலை, இந்த அரச இலையில டெய்லி விளக்கு போடுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கும். இங்கே உமா மகேஸ்வர பூஜை ரொம்ப அவசியம். அகலாமுகி அம்பாலை மனசார வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சதா காலம் சிவனையே ஸ்மரண பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நந்தி எம்பெருமானை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான பலன்களும் நலன்களும் கிடைக்கும். முதல் 9 ராசிக்கு வந்து இப்போ நம்ம பலன்களை பார்த்துருக்கோம், நட்சத்திர பலன்கள் பரிகார பலன்களையும் பார்த்துருக்கோம். 9 ராசிக்குண்டான பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகார பலன்கள் எல்லாம் அழகாக பார்த்தாச்சு. அடுத்து கடைசியில் 12ல் கடைசி 3 ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து மகர ராசிக்கு வந்துடலாம். இப்போ பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் வந்து மகர ராசிக்கு இன்னும் ஏற்றத்தை தரப்போகிறதா, இல்லை கவனமாக இருக்க வேண்டுமா? மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான வருஷம்மா சுபகிருத வருஷம். நிறைய புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் பலர் காத்துருக்கா, எனக்கு சொந்த வீடு அமையுமா, எப்போ அமையும் அப்படின்னு காத்துருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இப்போ கிடைக்கிறது. சில பேர் வந்து அரசு வேலைகள் இருக்க மாட்டா, ரிட்டையர்மெண்ட் காலத்தில் என்ன பண்ணுறது, நமக்கு போதுமான பென்ஷன் இல்லையே அப்படி நிறைய கஷ்டப்படுறவா ஒரு ஜென்ரேஷன் இருக்காளே, அப்போ அவளுக்கெல்லாம் நல்ல சூழ்நிலையும் கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து இடங்களை கட்டி வாடகைக்கு விட்டு
அதற்கு அதனால் வரக்கூடிய வருமானத்தினால் ஜீவிக்கக்கூடிய ஒரு அழகான யோகம் இந்த ஆண்டு உருவாகிறது. நிறைய வீடுகள் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளக்கூடிய யோகம் வருகிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல படிப்பு வருது, ஆனால் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை, இல்லைன்னு இந்திய திருநாட்டிலேயே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது எனக்கு வசதி இல்லை, எனக்கு ஒரு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ எஜுகேஷன் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், கல்வியில் முன்னேற முடியும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்கை, அழகான பேச்சு, அழகான வாக்கு, தெய்வீகமான வாக்கு, பிறரை கவர்ந்தெழுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பேச்சு, அதெல்லாம் இப்போ இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நல்லா இருக்குது. ஒரு யோகமான ஆண்டாக பெண்களுக்கும் இந்த ஆண்டு அமைகிறது. நிறைய திருமணங்கள் கூடி வரக்கூடிய ஆண்டாக, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இது நல்லதொரு ஆண்டு. ஸோ மகர ராசியில் பிறந்த உத்திராடம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்? உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டர், மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட செக்டர், டீச்சிங் சம்மந்தப்பட்ட செக்டர், எல்லா விதமான அரசாங்கம் சார்ந்த எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச் இருக்கும், எதாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை கண் பேசியே வந்து உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அபாரமான ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு அபாரமான காலகட்டங்கள், நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்கும். ஆனாலுமே இந்த லாரெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ரிப்ரட்டோ லாரெக்ஸ் இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 1, 2 ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு அபரி விதமான வளர்ச்சி. இனிமேல் வந்து ரியல் எஸ்டேட்ல தடைகள் இருக்காது, எல்லா ரேட்டும் ஏறும். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அதே மாதிரி ரொம்ப நிறைய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லுவோம், அவளை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் ஜம்முன்னு ஒரு வில்லா மாதிரி கட்டி செட்டில் ஆகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். நிறைய விஷயங்களை வந்து சார் சொல்லியிருக்காரு, இதற்குண்டான பரிகார முறைகள்லாம் என்னென்ன? சங்காபிஷேகம்னு சொல்ல, ரொம்ப விசேஷமான அபிஷேகம். இப்படி சங்காபிஷேகம் பண்ண அந்த சங்க வீட்டினுடைய வாசல் உள்ளிருந்து வெளியில் வரும்போது வலது பக்கம், வெளியிலிருந்து உள்ளே வரும்போது இடது பக்கம் இருக்கணும். அந்த நுனி மட்டும் பார்த்துட்டேன்னா அந்த சங்கில் வர நுனி வடக்கு கிழக்க பார்த்துருக்கணும். ஒரு சின்ன தாம்பாளத்தில் அரிசியை போட்டு சங்கிலியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு துளசியை போட்டு வச்சுக்கணும். இது ஒன்று, அந்த வீடு ரீதியான இந்த கோளாறுகள்லாம் கொஞ்சம் குறைவாகும்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்பாள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, ஏதேனும் அம்பாள் கோயிலில் இந்த கரும்பு அபிஷேகம், இந்த கரும்பு சாறுன்னு சொல்லுவாள், இந்த கரும்பு சாறுனால் அபிஷேகம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் இவாளுக்கு உண்டான பிராயச்சித்தமாக செய்து கொள்வது சிறப்பான பலன்களையும், ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களையும் கொடுக்கறதா இருக்கும். மகர ராசிக்கு உண்டான பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகார பலன்கள் பார்த்தோம். அடுத்து கும்ப ராசிக்கு உண்டான ராசி பலன்களை சொல்லுங்க. கும்பராசிக்கு ஒரு மிக மிக நல்ல வருஷமாக இந்த வருஷம் பிறக்கிறது. சுபகிருது வருஷம், ஒரு சுபமான வருஷம். இதுநாள் வரைக்கும் பொருளாதாரத்தில் அவளுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் விலகிறது, நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்பட போகிறது. ஒரு உன்னதமான காலம் அது, நல்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி. அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள், கும்பராசிக்காராளுக்கு கல்யாணம் ஆகாதவா அந்த பருவத்தில் இருந்தால் கல்யாணம் கூடி வரும். அவள் வீடுகளில் கல்யாணம் ஆகாதவா இருந்தாலும் அவளுக்கும் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையில் இந்த 7.5 வந்த பிறகு கும்பராசிக்காரா குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் மிக அதிகம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அந்த சண்டையெல்லாம் மாறப்போகிறது. செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை ராசியில் இவாளுக்கு ஒரு பொன்னான காலத்தை கொடுக்கிறது. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து நடக்கணும், அது மிக முக்கியம். அதே மாதிரி இவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் நலத்திலும் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை மாணவர்கள், அது இல்லத்தரசிகள், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவா, எல்லாருமே கும்பராசிக்காரா இந்த பொன்னான காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அதி அற்புதமான காலமாக கும்பராசிக்கு சுபகிருது வருஷம் பிறக்கிறது. அவிட்டம் 3, 4 இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும்? லைஃப்பில் வந்து நிறைய தியாகம் பண்ணக்கூடிய நிலமையில இருந்தவங்க இனிமேல் தியாகம்ங்கிறதே கிடையாது, எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நடக்கும் லைஃப்பில். அதாவது இந்த கும்பராசி நண்பர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? மொபைலில் பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மெயினாக வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ இல்லை சமூக வலைதளங்களில் பேசும்பொழுதும் எழுதும் பொழுதும் ரொம்ப ஜாகிரதையாக எழுதணும், ரொம்ப ஜாகிரதையாக பேசணும்.
பூரட்டாதி 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? தொட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களும் ஈஸியாக பண்ண முடியும். மூக்கு பல்லு சம்பந்தப்பட்ட, இகிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்ட போகிறோம். சமூக வலைதளங்களில் பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த கும்பராசிக்காரர்கள். பரிகாரங்கள்லாம் என்னென்ன சார்? சதாகாலம் ராமஸ்மரணம்ன்றார். சதாகாலம் ராமஸ்மரணம். நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயம் எழுதிடுவா பார்த்துருப்பேன். ஆமாம், என் நாக்கில் ராமநாமம் வரும்பொழுது வேற எந்த பிரச்சனையும் ஏற்படாது, ஏன்னா ராமபிரான் இருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்மைகள். அடுத்தது பார்த்துட்டோம்னா ராகவேந்திர சுவாமி, ரொம்ப விசேஷம். கோ பூஜை, இந்த கோ சம்ரக்ஷணம்னு சொல்லுவார், ரொம்ப விசேஷமான விஷயம். துளசி வழிபாடு, இந்த துளசி வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். டெய்லி கார்த்தால அப்படி 3 துளசியை வளம் வந்து அதில் அந்த அடித்தண்டுகிட்ட இருக்கக்கூடிய அந்த மண் இருக்குது பார்த்தல, மண்ணும் துளசியும் சேர்ந்தாப்பில் எடுத்து நெற்றியில் வச்சுக்கிறது, ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி வீட்டுன்னு இருக்கா, அந்த காரியத்தை உடனே சித்தி பண்ணி கொடுப்பா. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல நிவர்த்தி ஆகும். இந்த விஷயங்களை மட்டும் கடைபிடித்தா போதும். அடுத்து 12 ராசிகளில் கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வருடங்கள் என்ன பலன்களை வாரி வழங்க இருக்கிறது? பொதுவாக ஜென்ம குரு சீரை குறைப்பான்னு ஒரு பேர், ராசியில் குரு பகவான் இருக்காரே பிரச்சனையை கொடுத்துருவாரோன்னு. குரு பகவானுடைய ஆட்சி வீடு, தன்னுடைய சொந்த வீட்டிற்கு யாரும் கெடுதல் செய்வதில்லை. அதனால் குரு பகவான் ராசியில் இருக்கார் அப்படிங்கிற போது அந்த குரு பகவான் இந்த ஆண்டு இவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை திறப்புறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம், ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்பிய மாணவர்களுக்கு நல்ல உயர் கல்வி யோகம் இப்போ கூடி வருது. பேச்சில் அனல் பறக்கும், எதையும் வெளிப்படையாக பேசுறது, யாரை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இது நியாயம், நான் இப்படித்தான் சொல்வேன், தப்ப தப்புன்னு சொல்வேன் அப்படிங்கிற ஒரு மன திடம், மன உறுதி இவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்திலையும் குடும்பத்து பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கணும். அற்புதமான வருஷமாக சுபகிருது வருஷம் மீனராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி. பூரட்டாதி 4 பாத நட்சத்திரத்துக்கு மீனராசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? மறைமுகமான வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் தியாகம் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. லைஃப்ல நிறைய முன்னேற்ற பாதை இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? லைஃப் இஸ் எ கோல்னு சொல்லலாம். இந்த கோல், இந்த விஷன் கண்டிப்பாக இந்த ஆண்டு நிறைவேறும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டு. மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? லைஃபுடைய நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்லலாம். இது வரைக்கும் நடந்தது ஒன்று, இனிமேல் நடக்க போகிறது ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கன்ஃபார்ம் ஆகிடும். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். மறைமுகமான எதிரிகள்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு. நிறையா பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க, உங்ககிட்ட இருந்து லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போவாங்கன்னு சொல்லலாம். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல்நிலை இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ பரிகாரம் என்ன பண்ணலாம்? மாதுளை பழம், இந்த மாதுளை பழத்தை எடுத்து டெய்லி கார்த்தையில் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த தீபம்ங்கிறது ரொம்ப சக்தி. அந்த பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கே ஒரு பெரிய பவர்ஃபுல் இருக்கு. ஓம் மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியை நமகங்கிற மந்திரத்தை சொல்லி டெய்லி அந்த மாதுளை பழத்தை போட்டு, அந்த மாதுளை பழத்தை நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம், கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிட்டோம், அந்த பிரசாதத்தை நம்மளே உட்கொள்ளணும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னா வேல் வழிபாடு. நாம் வேலவனை வழிபட்டால் நம் வேலையை அவர் வேலையாக வேல் கொண்டு வேலவன் காப்பான். எத்தனை வேல் வந்தது? 6 வந்தது. அப்போ 6 இந்த முருகப்பெருமானுக்கு 6 வீட்டுக்கு போய் 6 சாத்தி நம்ம வேல் பூஜை பண்ணி வேல் சாத்தி உண்டியலில் வழிபடுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த சுபக்ருத்து வருடம் பிறந்திருக்கும் இந்த வேளையில், இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கும் இந்த வேளையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து 12 ராசிக்குண்டான பலன்கள், அதற்குண்டான நட்சத்திர பலன்கள், பரிகார பலன்கள் இதத்தனையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நேர்களே, இந்த சுபக்ருத்து பிறந்திருக்கும் இந்த இனிய வேளையில், இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கும் இந்த இனிய நன்னாளில் நம் அனைவருக்கும் அந்த கடவுள் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.